இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இது முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு உடம்பு அது ஓடிடுச்சு. நம்ம காட்டில் நினைச்சேன் சடசடன்னு ஓடிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் குடும்ப தவிர்த்து என்னென்ன வருதுன்னு தெரியல. அந்த அங்கே ஒரு அதில் பாருங்கள், முதல் இருந்தால் நேவி கேம்பா, ஆர்மி கேம், ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்கு, அது மேலே இருக்குது. பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு வழியாக இந்த இடத்துக்கு, இந்த கடற்கரைக்கு ஏன் நல்ல தண்ணி கடற்கரைன்னு பேர் வந்ததை நான் கண்டுபிடிச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல தண்ணியை பாருங்கள், அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், நாங்கள் வந்து அந்த வள்ளத்துக்கு மேலே தான், நான் சொன்னேன் அந்த வள்ளத்துக்கு மேலே வந்து நிற்கிறோம். அந்த அண்ணா வந்து பெரிய மீன் பிடிச்சிருக்காரு. இது மீன் பாறை தானே? ஓ, பாறை மீன் பிடிச்சிருக்காரு. இந்த ஒரு மீன் வந்து 600 ரூபா தான், கிட்டத்தட்ட 1.5 கிலோ வரும். ஸோ பாருங்கள், நம்ம பாபிக்கு செய்யும்போது இந்த மீன் வந்து நமக்கு கிடைக்கல. பாருங்கள், இப்போ வந்து அந்த மீன் கிடைச்சிருக்கு. நம்ம என்ன செய்யறது மக்களே? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இப்போ வணக்கம் மக்களே, திரும்ப உங்களை சந்திச்சால ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, சிலங்காவில் வந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் லாக்டவுன் வந்து நீக்கப்படலை. வருகிற 10ஆம் தேதி தான் லாக்டவுன் வந்து நீக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சுவரான்னு தெரியலை. ஸோ இன்றைக்கு வந்து இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்ய போகணும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிராமத்துக்கு பக்கத்திலே இருக்க ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி கடற்கரை, அப்படி இல்லாட்டி நல்ல தண்ணி மலைன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். நான் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு போய் வந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்னுக்கு நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அந்த இடத்துக்கு எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காட்டு வழியால் நம்ம நடந்து போகணும், அப்படி இல்லாட்டி கடல் வழியால் நடந்து போகணும், கடற்கரையால் தான் நடந்து போகணும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. இப்போ அந்த இடத்துல நின்றுட்டு நம்ம இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி, மற்றது அஸ்ரப் ஜெட்டி, மற்றது ஃப்ரீமா, அந்த இடத்த எல்லாமே அங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நான் உங்கள் சமீந்தர், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்டர் சமீந்தர். பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் வந்து இப்போ அந்த இடத்த நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலத்தை பாருங்கள், உம்மடி இதில் போட்டிருக்க பாலத்தை பாருங்கள் மக்களே, சின்ன சின்ன கம்பியாக கட்டி வச்சுருக்காங்க. சார், இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஒரு அட்வென்ச்சரான ஒரு வீடியோவாக தான் இருக்க போது போல, சின்ன ஒரு அட்வென்ச்சராக. இப்போ இவ்வளோ நாளாக வந்து நம்ம லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம். ஸோ இன்றைக்கு தான் நம்ம வந்து கொஞ்சம் வெளியே இறங்கி கால்நடையாக நடந்து போகிறோம். ஸோ மனசுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கால பக்கம் போகணும், அந்த சைடு தான் போகணும். இனி அங்கே போய் பார்ப்போம். ரைட் மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த நல்ல தண்ணி மலை, இல்லாட்டி நல்ல தண்ணி கடற்கரைன்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு இப்போ நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து ஃபுல்லாக ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். நானும் நண்பரும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளே இருந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எங்கால பாதைன்னு தெரியலையே. இப்போ ரெண்டு பாதை போய்கிட்டு இருக்கு, அங்கால ஒன்று போகுது. எங்கால போகிறதுடா, இதால் நம்ம இந்த வழியால் போவோம். இல்லைடா, அதால தானே போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு முன்னுக்கு ஒரு 2 வாட்டி வந்திருக்கேன். வந்து நான் இதுக்கு முன்னுக்கு வந்து வந்து ஒரு 2 வாட்டி தான். நான் 2 வாட்டியும் இப்போ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னுக்கு தான் நண்பர் வழிகாட்டி கூட்டி கொண்டு போகிறாரு நம்மளை. ஸோ கொஞ்சளை பாருங்கள், அந்த மலையை பாருங்கள் மக்களே, அங்கே பாருங்கள், அதில் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. ஸோ இது மலையை பாருங்கள், இதான் ஹார்பர். பழைய வீடியோ நான் காட்டியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா கவலைப்படாதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் போய் செக் பண்ணி பாருங்கள் மக்களே. அதை பாருங்கள், நாங்கள் அப்படியே வந்துட்டோம். வந்தீங்க பாருங்கள், நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த முன்னுக்கு வந்து வலை இது கட்டி கொண்டிருக்காங்க. இங்கேயால் பார்த்தீங்கன்னா இங்கேயால் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம போக வேண்டியது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போக வேண்டியது அங்கே, அதையும் தாண்டி தான் நம்ம அங்கே போகணும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பெரிய மலையாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் வந்து அந்த கடற்கரைக்கிட்ட வந்துட்டோம். நானும் நண்பரும் சேர்ந்து தான் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அந்த பக்கம் தான் போக போகிறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் கை காட்டியிருப்பேன். அந்த பாருங்க எங்கே இருக்குது, ஆ அந்த இருக்குது சைட்டு. நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு தான் போகணும். இப்போ அந்த சைட்டு இந்த கடற்கரையாலே அப்படியே நடந்து அங்கே போகணும். இன்றைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை,
ஞாயிற்றுக்கிழமை பொழுதுனால இப்போ எல்லோரும் வந்து வீட்டை சும்மா இருக்கிறதுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோன்னா கடற்கரையாலே போகிறோம். இப்போ காலையிலலாம் மடித்து விட்டுட்டு பத்துக்குள்ளால் போனால் லேட் ஆகுது, ஏன்னா நிறைய முள் மற்றது பாம்பு அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கனால நாங்கள் அதில் போகலை. கடற்கரை சைட்டாலே இப்போ போக போகிறோம். இப்போ பின்னுக்கு பாருங்கள், நண்பர் தத்தக்கா புத்தகான்னு வந்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை, பூனை ஞாயிறாடா நாகப்பழம் வாங்கி சாப்பிட்டோம். இல்லை இல்லை, இப்போ ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் நாகப்பழம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இனி பார்க்கலன்னா கவலையே படாங்க மக்களே, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓ, இப்போ லாக்டவுன் எப்போ முடியும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பக்கத்தை பாருங்கள், அதுதான் சிமெண்ட் ஃபேக்ட்ரி. சிமெண்ட் ஃபேக்ட்ரி கப்பல் வந்து அங்கே தான் நிற்கும். அது வந்து கோஆப்ரேஷன் தானே, அது வந்து அங்கே கோஆப்ரேஷன் சொல்லப்படுற இடம் இருக்குது. நான் உங்களுக்கு பெக் கேமராவில் மாற்றி காட்டுறேன் முன்னுக்கு எப்படியெல்லாம் இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இங்கேயால் வந்து கல்லுகள் இருக்கனால நாங்கள் வந்து இந்த பக்கம் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கு வந்து பொழுதை வந்து நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். புதிய ஒரு அனுபவம், பேர் கேர்ள்ஸ் மாதிரி நம்ம உயிர் பிழைக்கிறது எப்படின்னு சொல்லி பேர் கேர்ள்ஸ் நம்ம சொல்லித்தருவாங்க. நான் உங்களுக்கு எப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களோட லாக்டவுன் டைமை எப்படி கடத்துறது எப்படி. இதை என்னமோ ஓடுதுடா, என்னமோ ஓடுது மக்களே, இந்த ஓடுது ஓடுது இந்த ஓடுது. உடும்புடா உடும்புடா உடும்புடா. பார்த்தீங்கன்னா மக்களே, இது முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு உடம்பு, அது ஓடிடுச்சு. நம்ம காட்டில் நினச்சேன் சரசரன்னு ஓடிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் உடம்பை தவிர்த்து என்னென்ன வருதுன்னு தெரியலை. அந்த அங்கே ஒரு அதில் பாருங்கள், முதல் இருந்தால் நேவி கேம்பா, ஆமி கேம்ப் ஒன்று இருக்குது, அது மேலே இருக்குது. மேலே இது நாகப்பழம் இல்லை, இது வேறு ஏதோ ஒரு மரம் உண்டு. சரி, நாம் வந்து இங்கே தான் போகணும், இங்கே கடற்கரை. ஸோ நம்ம வந்து இப்படியே போயிட்டு தான் அந்த மலை துண்டை வந்து அப்படியே கடந்து அடுத்த பக்கத்துக்கு போகணும். அடுத்த பக்கத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு பேர் வந்து என்ன பேர், அது லிங்கநகர். ஓ, லிங்கநகர்னு சொல்கிறோம், அந்த இடத்துக்கு போய் சேருவோம். இப்போ கீழெல்லாம் நிறைய முள் செடிகள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து வாங்க. அது இதுக்கு தான் சொல்கிறது மக்களே, எப்போவும் நமக்கு வந்து ஒரு வழி தெரிஞ்ச ஆளை கொண்டு வரணும்னு சொல்லி, நண்பருக்கு வந்து அறகுறையாக தான் வழி தெரியும். அது கடற்கரை. ஓ, நாங்கள் வந்து கடற்கரை ஓரத்தில் தான் நடந்து போகிற முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து அதில் தான் நடந்து போக போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ இப்போ இதுக்கு முடிவு என்னென்னு வந்து நம்ம கட்டாயம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ அந்த எதுக்காக அது நல்லது நீ மலைன்னு சொல்கிறாங்க, எதுக்காக அது நல்லது நீ கடற்கரைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அதை போய் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஒரு சின்ன செலிப்பீஸ் இருக்குது. ஓ, இது பட்டுச்சுன்னா ரொம்பவும் வலிக்கிற அளவுக்கு, காலில் வந்து நெருப்பு சுட்ட அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். சரி, இது என்ன மரம், அந்த இழுப்ப மரம் மாதிரி இருக்குடா. இழுப்ப மரம் தான், ஓ இழுப்ப மரம் தான் நினைக்கிறேன். பாருங்க மக்களே, பாருங்க சிமெண்ட் ஃபேக்டரி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த கடைக்கு அந்த கடைக்கு போகணும், யார் கடை போகணும் கோவைக்கு நினைச்சிங்க. இங்க வந்து ஒருத்தன் போயிருக்கான், போக அவன் தாண்ட மாதிரி இருக்கான், அவன் தத்த வச்சுக்கான். இவர் போயிட்டு நினைச்சு அவனை காப்பாற்ற போயிட்டு அவனை கூட்டி கொண்டு கரைக்கு விடுறதுல அவன் உண்ணிட்டான். சரி, உண்ணினவன் இவன் கீழே போய் விழுந்துட்டான் படத்துல, இல்லைங்க கீழே போயிட்டான் குழஞ்சிட்டான் அவன் மாஞ்சிட்டான். சரி, இல்லைங்க காப்பாற்ற தண்ணியில தத்தளிச்சால காப்பாற்ற போனவன் தான் இப்போ இந்த இடத்துல உயிரிழந்திருக்காரு. ஸோ வந்து தண்ணியில் தத்தளிக்கும் போது உங்களுக்கு நல்லா நீச்சல் தெரியும், அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் போய் காப்பாற்ற போகணும். அறகுறையாக நீச்சல் தெரியும் போது இப்போ என்ன மாதிரி ஆக்கள்லாம் போயிடக்கூடாது. என்னன்னா எங்களுக்கு நீச்சல் தெரியும், ஆனால் அந்தளவுக்கு தெரியாது. நீந்த சொன்னால் நீந்து போவோம், நீந்தி வருவோம், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா மக்கள், இதை இந்த இடத்துக்கு பேர் என்னடா, பெட்டிகள். பாருங்க, இந்த இடத்துக்கு பேர் வந்து இதில் ஒரு பெட்டி கல் ஒன்று கிடக்கிறனால
இந்த இடத்துக்கு பேர் வந்து பெட்டிக்கல்னு பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த தண்ணியோட கலரை பார்க்கும்போது விளங்கும் உங்களுக்கு அந்த இடம் வந்து சரியான ஆல்பமுண்டு. நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் போயிடக்கூடாது, ரிஸ்கெல்லாம் வேணாம் மக்களே. கடற்கரையெல்லாம் இந்தளவுக்கு அசுத்தம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி எல்லாம் பிளாஸ்டிக் பொருட்களால் பாருங்கள். இதான் திருவண்ணாமலை ஹார்பர், ஹார்பர் துண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நான் போன வீடியோலாம் காட்டின வந்து முன்பக்கம், இப்போ நான் வந்து இன்னொரு பக்கம் மறு பக்கத்துக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் வந்து பாதி தூரம் வந்துட்டோம், அங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு கல்லொன்று இருந்துச்சு, சின்ன கல்லொன்று, நாங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலும் நம்மளோட பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி போகலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் கடைசியில் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ண மறக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ச்சி இணைஞ்சிருங்கள். நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு நல்ல சான்ஸ், இன்றைக்கு வந்து சான்ஸ் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த பாருங்கள், அதில் வந்து கப்பல் இல்லை, சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு வர அந்த கப்பல் அதில் நின்றுச்சுண்ணா. இங்கேருந்து பார்க்கும்போது சார் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து நான் மிஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் அப்படியே நடந்து வந்து கொண்டிருந்தோம். வரும்போது பார்த்தா கீழே தண்ணிக்குள்ளே எல்லாமே இந்த இங்கே வந்து இதை வந்து ராவண மிஷின் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காலில் மட்டும் குத்திச்சின்னு வைங்க மக்களே, உயிர் போகிற அளவுக்கு ரொம்ப வழி வலிக்கும். அதனால் இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப கவனமாக வரணும். இது பக்கத்தில் வந்து விளையாட்டுக்கு கூட பக்கத்தில் போயிடறாங்க. ஸோ ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் வந்து பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மக்களே. இந்த இடம் ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது, தெரியாதனமாலாம் வந்துடாங்க. வரும்போது ரொம்ப பார்த்து கவனமாக வாங்க. சரி, நாம் வந்து அப்படியே தொடர்ந்து அங்கே போகிறோம். ஒன்று காட்டு வழியால் போகணும், இல்லாட்டி இப்படி கடற்கரையால் போகணும். காட்டு வழி வந்து இப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து இங்கே நடமாட்டங்கள் குறைஞ்சனால காட்டு வழி இதுக்குள்ளால் போகிற ஒரு பாதை ஒன்று இருந்துச்சு. அந்த பாதை வந்து ஃபுல்லாக அப்படியே ஆள் நடமாட்டம் இல்லாதனால அந்த பாதை அப்படியே ஃபுல்லாக மூடிடுச்சு. இல்லாட்டி இப்போ அது வழியாக உள்ளே போகலாம். இப்போ நாங்கள் கடற்கரையால் போய்கிட்டு இருக்கோம். அது ஆக்கள் போ முத மாதிரி அது தொடர்ச்சியாக அந்த பாதை வந்து பாவனையில் இருந்துச்சுன்னா இப்போயும் அது இருந்திருக்கும். பாவனையில் இல்லாதனால தான் இப்போ அந்த பாதையிலலாம் மரம் வளர்ந்து ஃபுல்லாலாம் மூடிடுச்சு. அதனால தான் நாங்கள் இப்போ ஜீன்ஸ் வந்து பாதி முழங்கால் அளவுக்கு நனைஞ்சிருச்சு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். உண்மையில் லாக்டவுனில் மாட்டி கிடந்துட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி இப்படி போகிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது, ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ கொஞ்சம் பாருங்கள் மக்களே, பாருங்கள் எஞ்சி பாருங்கள். இந்த இடத்துக்கு நல்ல தண்ணி கடக்கான்னு பேர் வந்ததுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி நானும் இதைத்தான் நினைக்கிறேன். பாருங்கள், அந்தளவுக்கு தண்ணி எல்லாமே தெளிவாக இருக்குது. அங்கே பாருங்கள், மீனெல்லாம் ஓடிக்கணும் தெரியுது, எஞ்சி பாருங்கள். சிஸ் மக்களே, கண்டுபிடிச்சிட்ட மக்களே, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இந்த கடற்கரைக்கு ஏன் நல்லது நீ கடற்கரைன்னு சொல்லி பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டே பாருங்கள். சின்ன மீன் ஒன்று ஓடி தெரியுது. செஞ்சு பாருங்கள் இந்த இடமே பாருங்கள், அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. சரி பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் தண்ணி கீழே இருக்க கல்லெல்லாம் அவ்வளோ கிளியராக இருக்குது. அந்த இடத்துல பாருங்கள், சின்ன சின்ன குட்டி குட்டி ராவண மீசன் சொல்கிற அந்த சின்ன சின்ன இது இருக்குது. அது மட்டும் நம்ம கால் கையில் குத்திச்சுன்னா அவ்வளோதான் மக்களே. பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு வழியாக இந்த இடத்துக்கு இந்த கடற்கரைக்கு ஏன் நல்ல தண்ணி கடற்கரைன்னு பேர் வந்ததை நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த இடத்துல தண்ணியை பாருங்கள், அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இதனால தான் இந்த இடத்துக்கு வந்து நல்ல தண்ணி கடற்கரைன்னு சொல்லி பேர் வந்திருக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதில் ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த தண்ணியை பாருங்கள் மக்களே, தண்ணி அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. சிஷ் நினச்சி பாருங்க, தண்ணி எல்லாத்தையும் பாருங்கள் மக்களே. அங்கே அங்கே அந்த அந்த ஆழத்தில் இருக்க சின்ன சின்ன ராவண மீசையரை கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதனால தான் இந்த இடத்துக்கு வந்து இப்படி பேர் வந்திருக்கலாம். பாருங்கள், நான் காட்டுனது அந்த பக்கத்தில் இருந்தால் நான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ நான் வந்து அந்த கடற்கரையாலே நடந்து வந்துட்டேன். இப்போ நான் அதோடய முடிவுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம போயிட்டு அந்த பக்கம் திரும்பினோம்டா, அந்த இடத்துக்கு பேர் வந்து லிங்கநகர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்படி பேர் ஒன்று இருக்குது. இஞ்சி பாருங்கள், எவ்வளோ பெரிய ஜெல்லி ஃபிஷ்ன்னு பாருங்கள், ஜெல்லி மீன். இஞ்சி பாருங்கள், இது இறந்து போன ஒரு ஜெல்லி ஃபிஷோட உடல், இறந்து போன ஜெல்லி ஃபிஷ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தொடர்ந்து போகிறோம். அந்த முன்னுக்கு ஒரு ஜெல்லி ஃபிஷ் ஒன்று கிடக்கு, இறந்து போனது. பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே வந்து பாருங்கள், கீழே ஒரு ஜெல்லி ஃபிஷோட இறந்த உடல் ஒன்று கிடக்கு, ஜெல்லி ஃபிஷ் ஒன்று கிட்டே கிடக்கு. நான் உங்களுக்கு தூக்கி காட்டேன், அது அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமாடி மக்களே, தூக்கடா கூட வரையில மக்கள் இந்த கம்பு உடையிறது இருக்கு.
பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான்டா முடிவுண்ணே, இதுதான் பார்த்தீங்கன்னா மக்களே அந்த முடிவு துண்டு. ஓ, இப்போ பாருங்கள், அந்த லாக்டவுனில் வந்து நாங்கள் நின்று உங்களுக்காக காட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த போயா, இது ரெண்டுக்கு நடுவுக்குள்ள தான் கப்பல் போகணுண்ணே. பாருங்கள் மக்களே, இது ஃப்ரீமா, முன்னுக்கு இருக்கே ஃப்ரீமா. பாருங்கள், அந்த ஒரு போயா இருக்குது. இது வந்து கப்பல்களுக்கு வழிகாட்டுறது தான் இது. பாருங்கள், அந்த பக்கம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் எல்லா பக்கமே ஃபுல்லாக எல்லாமே ஹார்பர் தான் இருக்குது. அது அஸ்ரப் ஜெட்டி, அப்புறம் அங்கால பக்கம் வந்து ஐஓசி இருக்குது, இங்கால வந்து ஃப்ரீமா இருக்குது. சரி, நம்ம வந்து இப்படியே முன்னுக்கு போய் பார்க்கணும். இதில் ஒரு சின்ன ஒரு கப்பல், ஒரு சின்ன ஒரு போட்டை கொண்டு வந்து நிறுத்தி இதில் வந்து ஏறி போகிறதுக்கான ஒரு அமைப்பு ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க இதில் வந்து இடத்தெல்லாம் பாருங்கள் மக்களே. மக்களே, நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். பாருங்கள், நமக்கு நீச்சல்லாம் அந்தளவுக்கு வராது. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஃப்ரீமாக இருக்குது. பாருங்கள் மக்களே, இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலாக இருக்குது. சா, இந்த லாக்டவுனில் வந்து இதை ஒரு நமக்கு ஒரு விருந்துன்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்குது, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கடந்துருக்கு. நானும் நண்பரும் வந்திருக்கோம். அவர் ரெண்டு பேர் தான் இருக்கோம், இருந்தாலும் மாஸ்க் கழட்ட மாட்டார். காலியாக இருக்குது, காலி. அந்த பக்கம் பின்னுக்கு தான் நஷ்டம் ஜெட்டியானே. இந்த இருக்காதான், இது வந்து மக்களே அஸ்ரப் ஜெட்டி. ஸோ இஞ்சால வந்து நம்மளோட சீமெண்ட் ஃபேக்ட்ரி, சீமெண்ட் ஃபேக்ட்ரி கப்பல் இல்லை மக்களே. சி, அதுதான் மக்களே. இருந்திருந்தால் நீங்கள் பார்த்துட்டு வேறு லெவலாக இருந்திருக்கும். நீங்களும் பார்த்துக்கோமா இல்லை சொல்லியிருப்பீங்க, அந்தளவுக்கு அழகாக இருந்திருக்கும். போயாக்கு செப்பு போயா கடையில் கப்பல் போகணும். ஓ, அந்த ரெண்டு போயா கடையில் தான் கப்பல் போகணும். ஸோ மலைக்கு வந்து சாடை இருட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ வெயில் வந்து குறவாக தான் இருக்குது, மழை பெய்ய போகுது. இப்போ காற்று அடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ மைக்கில் அந்தளவுக்கு விளங்குதான் தெரியலை. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் கடையில் வந்து சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நான் கதைக்கிற அந்தளவுக்கு பெருசாக விளங்கலை. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, படி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து மேலே ஏறி போகலாம் போல். அதுலேருந்து ஃபோட்டோ ஒன்று குடிக்கலுமா சரி, அதுலேருந்து வியூ பாயிண்ட் நம்ம மேலே ஏறி நின்று பார்த்து உங்களுக்கு அதை காட்ட முடியுமான்னு தெரியலை. மேலே போய் டைப் பண்ணி பார்க்குறோம், காட்ட முடிச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு எடுக்கிறோம். இதுக்காகவே நீங்கள் ஒரு லைக்கை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் வந்து ரெண்டு வரும் கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்துட்டு போகலான்னு பார்த்துருக்கோம். இப்போ வந்து அங்கேருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். அது எவ்வளோ தூரம் தானே, அதில் வந்து கடற்கரையால் வந்து சரியான தூரம். கடற்கரையால் நடந்து வந்தனால அந்தளவுக்கு விளங்கலை. வெயிலும் இல்லை, வெயிலும் வந்து குறைவாக இருக்கனால அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக விளங்கலை, எங்களுக்கு தூரம் விளங்கலை. இப்போ வெயில் ஆரம்பிச்சு வெயில் டைம்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் களைச்சி போயிடுவீங்க. இப்போ நாங்கள் வந்த டைம் வந்து வெயில் இல்லை, வானமெல்லாம் வானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், வானம் எல்லாமே இருட்டி தான் இருக்குது, மழை பெய்ய போகுது. இப்போ வந்து எங்களை பாருங்கள், இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு வந்து மனசு இல்லை. ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் இது உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்த எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு போக போகிறோம். அதுக்கப்புறம் மேலே ஏறுறது தான் ஜோசனையாக இருக்குது. மேலே மேலே ஏறி போய் பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சுன்னா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அந்த மேலே மேலே இருந்து பார்க்கும்போது இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மேலே வந்து பார்க்கும்போது விளங்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் தண்ணிக்குள்ளே காலை நினச்சி விளாண்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அலைக்கு நல்லா இருக்குது, அலைக்கு நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல கிளைமெண்ட்டாக இருக்குது மக்களே. பின்னுக்கு வந்தால் சிமெண்ட் பற்றி வாங்க, முன்னுக்கு தான் ஃப்ரீமாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஆல் பண்ணு. பச்சை பாண்டாவது போயா, பாண்டாவது போயா. பாருங்கள் மக்களே, முன்னுக்கு ஒரு போயா இருக்குது. இந்த அங்கே ஒரு போயா ஒன்று இருக்குது. பாருங்கள், இதில் தான் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அந்த பாருங்கள், அந்த மொத்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு தேவையான கிளிங்களை கொண்டு வர கப்பல் அது வந்து இந்த வழியாக தான் வந்து போகும். அப்போ நீங்கள் ஜோதிச்சு கொள்ளுங்கள் எந்தளவுக்கு ஆல்பமாக இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஒரு 50 அடி தூரத்தில் இருக்குது. ஓ, 50 அடி தூரத்தில் இருக்குது. அது அது வந்து எவ்வளோ ஆல்பமாக இருக்குன்னு சொல்லி நீங்களே ஜோதிச்சு கொள்ளுங்கள். இப்போ அந்த அதுக்கிட்ட ஒரு கப்பல் ஒன்று போய்கிட்டு இருக்குது.
அது ஒரு சின்ன ஒரு கப்பல் ஒன்று, அது என்ன கப்பல்னு தெரியலை. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு ஆழம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் வந்து அந்த இடம் விட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் எழும்பி மற்ற பக்கம் வந்திருக்கோம். இப்போ பாருங்கள் மலையோட பத்த மற்ற பக்கத்துக்கு வந்திருக்கோம். இப்போ மேலே அந்த இடத்துல வந்து ஒரு நேவி கேம்ப் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ரெண்டு நேவிக்காரர்கள் வந்தாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டோம் மேலே ஏறி அதிலேருந்து வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டோம். அவங்க வந்து அதில் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஏமாற்றம், ஏமாற்றம்னு சொல்லலாம். ஸோ ஏமாற்றத்தோடு நாங்கள் வந்து மற்ற பக்கத்துக்கு போகிறோம். மற்ற பக்கத்தில் போயிட்டு இந்த பக்கத்துலேருந்து அங்கால பார்ப்போம். இது வந்து இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட லிங்கநகர்கிட்ட வந்துட்டோம். லிங்கநகர்னு சொல்கிற அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் லிங்கநகர்கிட்ட வந்துட்டோம் மக்களே. இதில் பாருங்கள் சி, இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் வந்து மற்ற பக்கத்துக்கு வந்துட்டோம். மற்ற பக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வல்லம் ஒன்று இருக்குது. இங்கே ஒரு அண்ணா வந்து விறகு முறிச்சிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் வல்லம் இருக்குது. இப்போ இந்த வல்லத்தில் வந்து சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து நல்ல தண்ணி மலையை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். ஸோ முன்னுக்கு வந்து பார்த்துருப்பீங்க, நல்ல தண்ணி கடற்கரைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி நல்ல தண்ணி மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ எது எப்படியோ நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டினேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து மேலே ஏறி நின்று இந்த ஹாபர் துண்டு அப்படியே காட்டலான்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அது வந்து நமக்கு பெர்மிஷன் வந்து கிடைக்கல. நம்ம நேவிக்காரன்ட்ட கேட்டு பார்த்தோம். நேவிக்கார ஆஃபீஸர் வந்து நமக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கல. அதனால் வந்து நம்மளால் இப்போ வந்து மேலே ஏறி நின்று அந்த மலைக்கு மேலே ஏறி நின்று நம்மளால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ நம்மளால் முடியலை. அதனால் நான் என்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா, அடுத்த பக்கத்துக்கு வந்தோம். அடுத்த பக்கம் வந்து இப்போ நாங்கள் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்கநகர். அங்கால வந்து ஓசில். ஸோ அது ஓசியல் மலை தான் அது. ஸோ அது வந்து லிங்கநகர். இப்போ நாங்கள் வந்து அதில் தான் வந்து நிற்கிறோம். ஒரு வல்லம் ஒன்று இருந்துச்சு, வல்லத்துக்கு மேலே தான் ஏறி நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து சின்ன இல்லை, கொஞ்சம் ஒரு அளவான பாறை மீன்கள் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்காரு. பாறை மீன் வேறு முரலா இருக்கு. ஓ, முரல் பிடிச்சிருக்காரு. இறால் ஒன்று கொண்டு அது குட்டி, அது எறடா, அது பக்கத்தில் இருக்கு, அது எறடா. சரி, அதுக்கு பேர் ரால் தான் மக்களே. சரி மக்களே, இப்போ வந்து இங்கே அது வந்து பாறை மீனும் அங்கே என்னது முரல். முரல் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காரு அந்த அண்ணா. வந்து உள்ளுக்கு அந்த கரையில் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த அண்ணா. வந்து பெரிய மீன் பிடிச்சிருக்காரு. இது மீன் பாறை தானே? ஓ, பாறை மீன் பிடிச்சிருக்காரு. இந்த ஒரு மீன் வந்து 600 ரூபா தான், கிட்டத்தட்ட 1.5 கிலோ வரும். ஸோ பாருங்கள், நம்ம பாபிக்கு செய்யும்போது இந்த மீன் வந்து நமக்கு கிடைக்கல. பாருங்கள், இப்போ வந்து அந்த மீன் கிடைச்சதுக்கு நம்ம என்ன செய்கிறது மக்களே? இன்றைக்கு வீடியோவில் வந்து நம்ம இது நல்ல தண்ணி மலையை நம்ம சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இவர்கிட்ட நம்ம ஆர்டர் கொடுத்து அந்த மீனை பிடிச்சிட்டு வர வச்சு இன்னொருக்கா நம்ம பாபிக்கு செஞ்சு சாப்பிடுவோம் மக்களே. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து கட்டாயமாக இன்னொருக்கா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பாறை மீனை வந்து பிடிச்சி நம்ம பாபிக்கு செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இதை தான் காட்டணும்னு நினச்சேன். ஸோ லாக்டவுனில் வந்து நம்ம வீட்டே இருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் இருக்காமல் கொஞ்சம் கால்நடையாக நம்ம நம்ம கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டினேன் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை சைனிங் அவுட் மிஸ்டர் சவீந்தர். பாய். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க. போட்டுருங்க மக்களே. பாய்.